பீட்ரூட் பொரியல் செய்யலாம். அது தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூனு, 4 வரமிளகாய், 3 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், தேங்காய் துருவினது கொஞ்சம், கடல ஒரு 2 ஸ்பூனு, கடுகு. கட் பண்ண பீட்ரூட்டை வேவிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். கடல போட்டுக்கிறேன், 3 பல் பூண்டு, 4 வரமிளகாய், கொஞ்சம் சோம்பு, தேங்காய் வச்சது. இதை விட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுடலாம். சோம்பும் போட்டுக்கணும். இதுலேயும் எண்ணெயிலையும் சோம்பு போடுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். அரைக்கிறதுக்கும் போட்டுக்கணும் தேங்காயோட, இதுலேயும் சோம்பு போட்டுக்கணும். கருப்பு, இப்போ அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறது போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதில் வச்சு நம்ம வேவிச்சு வச்சுக்கிறோம் பீட்ரூட்டை, அதை சேர்த்துக்கலாம். உப்பு பீட்ரூட்லேயே போட்டு வேவிச்சிருக்குது, கொஞ்சமாக உப்பு போடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கி விடலாம்.